வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம்ங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நைட்டும் பகலுமே சோலார் பவர்லேயே இயங்குகிற மாதிரி ஒரு 3 கிலோவாட் 3000 வாட்ஸுக்கு சோலார் பேனல் போட்டு 4 பேட்டரி 200 AH பேட்டரியில் 4 பேட்டரி ஒரு 48 வோல்ட் சிஸ்டம் ப்ளஸ் ஒரு எம்பிபிடி சார்ஜர். இந்த எம்பிபிடி சார்ஜர் ஏன் போடுறோம் அப்படின்னா, இதில் சார்ஜிங் டிவைஸ் வந்து 99% வந்து எஃபிஷியன்சியாக இருக்கும். சாதாரணமாக போடுற பிடபிள்யூஎம் சார்ஜரில் உங்களுக்கு அந்தளவுக்கு சார்ஜிங்கே ஆகாது. பிடபிள்யூஎம் சார்ஜர் வந்து 600 ரூபா 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. அதில் இருக்கிற சார்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 70% தான் இருக்கும். 30% கிட்ட உங்களுக்கு இழப்பு இருக்கும். அதனால் இது மாதிரி எம்பிபிடி சார்ஜர் போட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப லோவான சன்லைட் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான அவ்வளவு பவரையும் அது உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இந்த பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரி. இதில் வந்து 200 AH 4 பேட்டரி போட்டிருக்கோம். இந்த பேட்டரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டரி மெயின்டெனன்ஸு இதில் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பக்கத்துலேயே இன்னொரு 2 பேட்டரி வச்சு ஒரு 600 வாட்ஸுக்குரிய சிஸ்டம் போட்டிருக்கோம். அதுலேயும் இதே மாதிரி 12 வோல்ட் எம்பிபிடி சார்ஜர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த 12 வோல்ட் எம்பிபிடி சார்ஜரில் எத்தனை வோல்ட்டு மேக்ஸிமம் வருதோ, ஒரு பேனல்லேருந்து உதாரணமாக 21 வோல்ட் வருதுன்னா 21 வோல்ட்டையும் கன்வெர்ட் பண்ணி பேட்டரி கொடுக்கும். ஆனால் பிடபிள்யூஎம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட்டு 16 வோல்ட்டு மட்டும்தான் எடுக்கும். பேலன்ஸ் இருக்கிற 6-7 வோல்ட்டை வீணாடிச்சிடும். அதனால தான் நம்ம எம்பிபிடி சார்ஜரை எம்ப்ளாய் பண்ணுறோம். ஒரே சைட்டில் 2 இடத்துல 2 வேறு ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸு இதில் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஒவ்வொரு மாதமும் அந்த பேட்டரியில் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது தண்ணி குறைஞ்சிச்சின்னா மாதம் மாதம் நீங்கள் டாப் அப் பண்ணிக்கணும். இது ஒன்று மட்டும்தான் இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டத்தில். மற்றபடி நீங்கள் இபியில் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம இபி ரீடிங் வரும்போது இதிலேருந்து கலந்து போயிடுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இங்கே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஆஃப் கிரிட் சிஸ்டத்தின் மூலியமாக இபிக்கு கரண்ட்டு ரிட்டர்ன் போயிடுமா அப்படிங்கிற கவலை இல்லை. ஏன்னா இதிலேருந்து எந்த விதமான ரிட்டனும் இபிக்கு போகாது. அப்படியே இபி இல்லைனால கூட நம்ம பகல்லையும் நைட்டும் 24 மணி நேரமும் நமக்கு பவர் கொடுக்கும். அப்போ இந்த 24 மணி நேரமும் பவர் கொடுக்குற மாதிரி எப்படி நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் இருக்குது. கால்குலேஷன் போட்டு எவ்வளோ ஃபேனு, எவ்வளோ லைட்டு, எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கா, என்ன இது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பேனலை டிசைன் பண்ணி போடும்போது 330 2 பேனல் போட்டுக்கிட்டோம்னா ஒரு பேட்டரியை ஃபில் பண்ணுறதுக்கு இல்லை 2 பேட்டரியை ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பேனல் போட்டோம்னா ஒரு பேட்டரியை ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் வந்து எவ்வளவு ஆம்பியர் சார்ஜ் ஆகுது, எவ்வளவு வோல்டேஜ் சார்ஜ் ஆகுது, அப்போ இந்த பேட்டரி தீர்ந்த பிறகு இபியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை பர்சன்டேஜ் பேட்டரி குறைஞ்ச உடனே இபியிலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இதில் எம்பிபிடி சார்ஜில் செட் பண்ணலாம். அதுமாரி சோலார் பேனல்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பவர் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு, சோலார் பேனலில் வோல்டேஜ் வருதா அப்படிங்கிற மாதிரி ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ணலாம். இபி கரண்ட்டும் நம்ம கொடுக்குறோம், சோலாரும் கொடுக்குறோம். அப்போ இபி கரண்ட்டு இருந்தாலும் சோலாரை நம்ம சோலார் பவர் மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரையாரிட்டி இதில் நம்ம செட் பண்ணலாம். அதேமாரி பேட்டரி வந்து ஒரு 30%க்கு கீழே போயிடுச்சு, அந்த நேரத்தில் நமக்கு பவர் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்ற நேரத்தில் எமர்ஜென்சிக்கு நீ இபி பவர் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ப்ரையாரிட்டியை நம்ம செட் பண்ணலாம். ஸோ நம்ம இது மாதிரி பிராண்டட் பேட்டரிஸ் வாங்கிடும்போது நிச்சயமாக அது வந்து 4 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு மேலவே நமக்கு உழைக்கும். இதில் மாதிரி நம்ம கிச்சன்லேயே நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அது மாதிரி நம்ம ஃபேனு, லைட்டு, டிவி, வாட்டர் ஃபில்ட்ரு, இது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நம்ம சோலாரில் ஆஃப் கிரிட்டில், அதாவது இபி கனெக்ஷனுடைய துணை இல்லாமே நம்மளால் நிச்சயமாக பயன்படுத்த முடியும். இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸு. ஒவ்வொரு மாதமும் அந்த பேட்டரி எதுவும் லோவாக இருக்கவா, வாட்டர் எதுவும் லோவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பேட்டரி தான் ஹார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஏன்னா சோலார் பவனில் சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா பவரும் இந்த பேட்டரியில் தான் ஸ்டோர் ஆகுது. அதனால் அந்த பேட்டரிக்குரிய பிளேட் ஹீட் ஆகி அதில் இருக்க எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் இருக்க தண்ணி மட்டும் எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிட்டே இருக்கும். H2O ஒரு பக்கம் ஆக்சிஜன் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஹைட்ரஜன் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரிசல்டண்ட்டாக நமக்கு என்ன லாஸ் ஆகும்னா, அந்த H2O மட்டும், நீர் பியூர் வாட்டர் மட்டும் நமக்கு லாஸ் ஆகிட்டே இருக்கும். திரும்ப நீங்கள் டாப்அப் பண்ணும்போது பியூர் வாட்டர் வச்சு நீங்கள் டாப்அப் பண்ணணும். நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன், பேட்டரியை மெயின்டைன் பண்ணாமல் 6 மாதம் 1 வருஷம் போட்டோடனே பேட்டரிக்குள்ளே இருக்க பிளேட்ஸ் வந்து ஷார்ட் ஆகிடும். அப்படி ஷார்ட் ஆகிடுச்சின்னா உங்களால் திரும்ப வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. இப்போ இதில் பாருங்கள், பேட்டரியை எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம்.
இந்த பேட்டரிக்குள்ளே இருக்க ஃப்ளோட் வந்து மேலே இருக்க பச்சை லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருந்துச்சுன்னா உள்ளே எலக்ட்ரோலைட் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அந்த பச்சை லைனை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோட் மிதந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற எலக்ட்ரோலைட் குறைய குறைய அந்த ஃப்ளோட் கீழே இறங்கிடும். கீழே இருக்கிற சிவப்பு கோடுக்கிட்ட வந்துருச்சுன்னா பேட்டரியில் வாட்டர் எலக்ட்ரோலைட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட் டாப் அப் பண்ணணும். உள்ளே நீங்கள் ஊற்ற போகிறது, உள்ளே இருக்கிறது வந்து ஆசிட், நீங்கள் கையில் ஊற்ற போகிறது பியூர் டிஸ்டில்டு வாட்டர். அப்போது இதில் வந்து ஆசிட் கலந்த வாட்டரை நீங்கள் ஊற்றக்கூடாது, பியூர் டிஸ்டில்டு வாட்டர் H2O மட்டும்தான் நீங்கள் ஊற்றணும். இப்படி நீங்கள் ஊற்றும்போது கையில் எதுவும் ஆசிட் சிந்திராமல், உள்ளேருந்து வர ஆசிட் சிந்திராமல் இருக்கிறதுக்கு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த பேட்டரி வாட்டரை வாங்கி நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளரில் வச்சோ ஒரு கப்பில் வச்சோ ஊற்றி திரும்ப ஃபில்லப் பண்ணி இந்த மூடியை போட்டிங்கன்னா மறுபடியும் பச்சை கலரில் வந்துடும். பேட்டரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா அற்புதமான ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை ரொம்ப நாளுக்கு நம்ம கொண்டு போய் அதை பராமரிக்கலாங்க.